அனைவருக்கும் வணக்கம். நாம் விவேக சிந்தாமணி என்கிற உன்னதமான ஒழுக்க நெறி போதிக்கக்கூடிய ஒரு நூலை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த உலகம் ஒழுக்கம் சார்ந்து வாழக்கூடியவர்களால் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதை குறிக்கும் விதமாக திருவள்ளுவனாயினார் ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று கூறியிருந்தார். உன்னுடைய உயிரே போவதாக இருந்தாலும் ஒழுக்கம் தவறிவிடாதே என்று நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். தமிழ் சான்றோர்களைப் போல ஒழுக்க நெறியை வலியுறுத்தி சொல்லியவர்கள் உலகிலே இருக்கக்கூடிய மற்ற தேசங்களிலே இருப்பதாக தெரியவில்லை. இத்தனை முக்கியத்துவம் கொடுத்து ஒழுக்கத்தை போதித்த நம்முடைய முன்னோர்கள் ஞானத்தை அடைய வேண்டும் என்றாலும், இந்த உலக வாழ்க்கையை தரம்பட வாழ வேண்டும் என்றாலும் ஒழுக்க நெறி தவறாது வாழ வேண்டியது அவசியம் என்பதை வலியுறுத்தி சொன்னார்கள். அதை வலியுறுத்தி சொல்லக்கூடிய விவேக சிந்தாமணியின் முத்தான பாடல்களை இன்றைய பதிவிலேயும் பார்க்கலாம். வாழ்வது வந்தபோது மனந்தனில் மகிழ வேண்டாம், தாழ்வது வந்ததானால் தளர்வரோ தக்கோர், மிக்க ஊழ்வினை வந்ததானால் ஒருவரால் விளக்கப்போமோ, ஏழையாய் இருந்தோர் பல்லக்கு ஏறுதல் கண்டிலீரோ. எக்காரணத்தை கொண்டும் செல்வம் சேர்ந்து விட்டது என்பதற்காக அகங்கார வயப்பட்டு ஆட்டம் போட்டுவிடக் கூடாது என்று விவேக சிந்தாமணி ஆசிரியர் எச்சரிக்கிறார். இதையே திருவள்ளுவனாயினார் சொல்லும் போது, வலியார் முன் தன்னை நினைக்க தான் தம்மின் மெலியார் மேல் செல்லுமிடத்து என்று கூறியிருந்தார். வலிமையான ஒருவரிடத்திலே சிக்கிக் கொண்டு நீ துன்பப்படுவதை பற்றி சிந்தித்து பார்த்தால் உனக்கு கீழ்மையாக இருக்கக்கூடிய ஏழைகளிடம் அப்பாவிகளிடம் உன்னுடைய வீரத்தை காட்ட மாட்டாய் என்று திருவள்ளுவனாயினார் சொல்லியிருந்தார். அதே மாதிரியான கருத்தை விவேக சிந்தாமணி ஆசிரியரும் இங்கே சொல்லுவதை பார்க்க முடிகிறது. வாழ்வு வந்துவிட்டது. இன்றைய உலகிலே வாழ்வு என்று சொன்னால் எது? மற்றவர்கள் பார்த்து பிரமிக்கத்தக்க வகையிலே பொன் பொருள் ஆடை அணிகலன்கள், மாட மாளிகைகள், கூட கோபுரங்கள், மகிழுந்துகள், இப்படி செழிப்பாக தன்னுடைய வாழ்க்கையை கட்டமைத்துக் கொள்ளக்கூடிய நிலை. அந்த நிலை வந்தபோது தன்னிலும் கீழ்மையான நிலையிலே இருப்பவர்களை பார்க்கும் போது ஒரு விதமான அருவறுப்பும் வெறுப்பும் பலருக்கும் வந்துவிடுகிறது. இப்படிப்பட்ட மனநிலையிலே அவர்களை மிகவும் அற்பமாக, புழுக்களை விட கேவலமாக நினைக்கக்கூடிய மனப்பாங்கு வளர்ந்துவிட்டது. செல்வம் சேர்ந்து விட்டது என்கிற காரணத்திற்காக அகங்கார வயப்பட்டு மற்றவர்கள் மீது ஆதிக்கத்தை செலுத்தி அவர்களை துன்புறுத்துவதும், அவர்களுடைய சொத்துக்களை கையாடல் செய்து கொள்வதும், ஏன் அவர்கள் உயிருக்கே கூட உலை வைத்து விடுவதும், எளியவர்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய கற்பனை மங்கையரின் கற்பை பறிப்பதுமாக பற்பல விதமான துன்மார்க்க குணங்களை இன்றைய உலகிலே பலரும் செய்து வருவதை பார்க்க முடிகிறது. கையிலே கொஞ்சம் காசு வந்துவிட்டால் கண்மண் தெரியாது போய்விடுகிறது என்று சொல்லப்படுவதும் பார்க்கப்படுகிறது. எந்த காரணத்தை கொண்டும் காசு பணம் சேர்த்து விட்டால் ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடிவிடக்கூடாது, இதிலே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று விவேக சிந்தாமணி ஆசிரியர் கூறுகிறார். திருவள்ளுவரின் மற்றொரு குறட்பா இதற்கு உதாரணமாக வருகிறது. பெருக்கத்து வேண்டும் பணிவு, சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு என்பது அக்குறள். செல்வம் வந்தபோது நீ உன்னை சுருக்கிக் கொள்ள வேண்டும், தாழ்மை வந்துவிட்டால் அஞ்சுவிடாதபடியாக நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்றே முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். தாழ்வது வந்தால் தளர்வரோ தக்கோர். நல்ல நிலையிலே அறிவிலே சான்றாண்மை கொண்டு வாழ்ந்திருக்கக்கூடியவர்கள் வறுமை வந்திருந்தாலும் அதற்காக வருந்துவதில்லை, செல்வம் வந்துவிட்டாலும் அதற்காக ஆடிவிடுவதும் இல்லை. இப்படிப்பட்டவர்கள்தான் தக்கோர். தக்கோர் என்றால் இந்த உலகிலே வாழத்தக்கவர்கள் என்பது பொருள். இந்த உலகிலே வாழ்வதற்கான தகுதி யாருக்கு இருக்கிறது என்று கேட்டால், செல்வம் திரண்ட செல்வம் வந்தபோது ஆடாமலும், வறுமை வந்தபோது மனம் வெதும்பி விடாமலும், எப்போதும் ஒரே வகையான நிலையிலே வாழ பழகக்கூடியவர் எவரோ அவரை இந்த உலகில் வாழத்தக்கவர். அது மட்டுமல்ல, இந்த உலக வாழ்க்கையிலே ஏதோ தனக்கு செல்வம் வந்துவிட்டது என்பதற்காக அகங்கார வயப்பட்டு மற்றவர்கள் மீது ஆதிக்கத்தை செலுத்தி அடாத காரியத்தை செய்யக்கூடியவர்கள் ஓய்வினை என்பது ஒன்று இருக்கிறது என்பதை மறந்து விடுகிறார்கள். நேற்றைக்கு பாயிலே படுத்திருந்தவன் இன்றைக்கு தரையிலே படுக்கிறான், இன்றைக்கு தரையிலே படுத்தவன் நாளை பாயிலே படுக்கச் சென்று விடுகிறான், நடந்து சென்றவன் ஒரு காலத்திலே பல்லக்கு ஏறி விடுகிறான், பல்லக்கிலே சென்றவன் மற்றொரு காலத்திலே பல்லக்கு துவக்கும் நிலைக்கு சென்று விடுகிறான். இவை எல்லாமே ஓய்வினை காரணமாக நடக்கக்கூடியவை. மிகப்பெரிய நிலையிலே அரசனாக வாழ்ந்திருந்த ஹரிச்சந்திரன்
ஓய்வினை காரணமாக சுடுகாட்டிலே பிணங்களை எரிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டான். அப்படி இருந்தும் கூட அவன் தன் நிலை தாழவில்லை என்பதை பற்றி ஹரிச்சந்திரனின் வாழ்க்கை சரிதம் நமக்கு சொல்லுகிறது. இங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பாடலுக்கு சரியாக வாழ்ந்தவன் ஹரிச்சந்திரன் என்று சொல்லப்படுகிறது. ஹரிச்சந்திரனுக்கு இணையாக இன்றளவும் யாரையும் சொல்ல முடியவில்லை என்று சொல்லும்படியாகவே இந்த உலக வாழ்க்கை என்பது என்னவோ இருக்கிறது. ஊழ்வினை என்பது வரும்போது ஒருவரால் உங்களுடைய நல்வினை தீவினைகளிலிருந்து தப்பித்து போக முடியாது. ஏழையாய் இருந்தவன் பள்ளக்கிலே ஏறுவதையும் பார்க்க முடியும், பள்ளக்கிலே பயணித்தவன் தரையிலே நடந்து செல்வதையும் பார்க்க முடியும். இந்த வாழ்க்கை உண்மையானது அல்ல. நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பதைப் போல இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரே சீராக சென்று விடுவதில்லை. ஒரு சமயம் காற்று மாறி அடிக்கும். இது குறிக்கும் விதமாக பழமொழி ஒன்று உள்ளது. தெற்கே அடிக்கும் காற்று சற்று திரும்பி அடித்தால் நீ இல்லாமல் போய்விடுவாய் என்று சொல்லுவதை பார்க்க முடிகிறது. காற்று எப்போதும் ஒரு பக்கமாக வீசிக்கொண்டிருக்காது, காற்றின் திசை மாறவும் செய்யும். எனவே செல்வந்தர்கள் எக்காரணம் கொண்டும் அகங்காரம் வயப்பட்டு ஏழைகள் மீது தங்கள் ஆதிக்கத்தை செலுத்திவிடக் கூடாது என்பதே விவேக சிந்தாமணி ஆசிரியர் சொல்லக்கூடிய அறிவுரையாக இருக்கிறது. நல்லதை எவர் சொன்னாலும் ஏற்று பழக வேண்டும். பருப்பதங்கள் போல் நிறைந்திடு நவமணி பலன்களை கொடுத்தாலும் விருப்ப நீங்கிய கணவரை தழுவுதல் வீணதாம். விரையார்த்த குறுக்கு சந்தன குழம்பினை அன்போடு குளிர்தர் அணிந்தாலும் செருக்கு மிஞ்சிய அற்பர்தம் தோழமை செப்பவும் ஆகாதே. மலை போல குவித்த தனங்களையும் நவரத்தனங்களையும் இப்படி பலவற்றையும் கொடுத்தாலும் கூட விருப்பமில்லாத ஒருவரிடத்திலே நம் மனம் என்பது செல்லாது. அதுபோல கணவன் விரும்பாது ஒதுக்கி தள்ளக்கூடிய ஒரு மனைவி அவன் மீது வறுமை கொண்டிருந்த போது வன்மத்தை செலுத்திவிட்டு செல்வம் சேர்த்த பிறகு வலிய சென்று அவனை தழுவுவதைப் போல இந்த உலக வாழ்க்கை நாடகமாக மாறிவிடக் கூடாது. அவன் ஏழ்மை நிலையில இருந்தபோது கணவனை ஏசியும் பேசியும் அவன் வறுமையை சுட்டி காட்டி அவனை சீண்டியும் வந்த மனைவி செல்வம் சேர்த்தான போது அவனை சென்று வலிய தழுவும் போது அந்த தழுவுதலால் உண்மையான ஆனந்தம் கணவனுக்கும் கிடைக்காது, மனைவிக்கும் கிடைக்காது. இது வெறும் விற்று சம்பிரதாயமான தழுவலாகவே இருக்கும். இது வீணான ஒன்று என்று விவேக சிந்தாமணி ஆசிரியர் குறிப்பிடுகிறார். அதுபோல கொடுமையான குணம் கொண்டவன், குணக்கேடன், உலக வாழ்க்கையிலே அற்ப குணம் கொண்டு வாழ்ந்திருக்கக்கூடியவன் ஒரு நிலத்திலே பழகி அவனுக்கு சந்தனத்தை குழம்பாக குழைத்து உடலிலே பூசிவிட்டாலும் கூட அவன் அற்பன் என்கிற எண்ணம் அந்த குழம்பி உடலிலே பூசிக்கொண்டவனுக்கு மனதிலே இருந்து மாறாது. எப்படிப்பட்ட காலத்திலும் செருக்கு மிதமிஞ்சி இருக்கக்கூடிய அற்பர்கள் தங்களுடைய தோழர்களாக வாய்த்தாலும் கூட, மேலோட்டமாக அவர்களிடத்தில் நட்பை பாராட்டினாலும் கூட அவர்களுடைய தீய எண்ணம் கெடுவதையை பற்றி சரியாக விளங்கியிருப்பார்கள். தன்னுடைய தோழன் என்பதற்காக அவன் மீது தோளிலே கை போட்டு அவனுக்கு சந்தனம் முதலாகிய வாசனாதி திரவியங்களை பூசி அவனை மகிழ்விக்க எத்தனை முயன்று செய்தாலும் அர்ப்பணை பற்றி அவனுடைய தோழன் கண்டிப்பாக உணர்ந்தே வைத்திருப்பான் என்று விவேக சிந்தாமணி ஆசிரியர் கூறுகிறார். எப்படி அவனிடத்தில் இருக்கக்கூடிய செல்வத்திற்காக பழகினாலும் அவனுடைய உண்மை குணங்களை பற்றி மனத்தில் நினைத்திருப்பானோ, எப்படி வறுமை வந்தபோது தன்னை புறக்கணித்த மனைவி செல்வம் வந்தபோது தன்னை தழுவுகிறாள் என்பதை கணவன் மனத்திலே கொண்டிருப்பானோ, அதுபோல இந்த உலக வாழ்க்கையிலே எக்காரணத்தை கொண்டும் வறுமைக்காக ஒருவனை ஏளனமாக நினைப்பதோ செல்வத்திற்காக ஒருவனை சிறப்பாக புகழ்வதோ அடாத காரியங்கள் என்று விவேக சிந்தாமணி ஆசிரியர் சுட்டிக்காட்டுகிறார். உண்மை நிலையை புரிந்து உத்தமமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டியது மனிதர்களின் கடமையாகிறது. விவேக சிந்தாமணி போன்ற உன்னதமான கருத்துக்களை சொல்லக்கூடிய நீதி நூல்களை வாசிப்பதும் நம் சந்ததியருக்கு வாசிக்க கொடுப்பதும் நம்முடைய கடமையாகிறது. நல்லதை நினைப்போம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும் என்பதை சொல்லி இன்றைய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். மீண்டும் வேறொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.